விருப்பப்பட்டவங்களுக்காக நம்மளோட ஃபேவரேட்டான கிச்சன் டூல்ஸை கொண்டு யூஸ் பண்ணி சமைக்கும்போது சுமாரான சமையலும் சூப்பராயிரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காட்ஸ் கிரேஸ், எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நாங்களும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெக்கேஷனுக்கு வெளியில் போயிட்டு அங்கே ஷாப்பிங் போய் நான் வாங்கிட்டு வந்த சில திங்ஸுகளை, என் கிச்சனுக்குன்னு யோசித்து யோசித்து வாங்கிட்டு வந்த சில திங்ஸுகளை நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது எந்த வகையில் எனக்கு யூஸ் ஆகுங்கிறத நான் அந்த வீடியோ மூலமாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். கொண்டுட்டு வந்த திங்ஸ் எல்லாம் அன்பாக்சிங் பண்ணதுமே எங்கெங்கே ஸ்டோர் பண்ணணுமோ ஸ்டோர் பண்ணியாச்சு. இந்த நைஃப் ஷார்ப்னர் உண்மையிலே அவ்வளோ யூஸ்ஃபுல். முன்னாடி இருந்தது இந்த நைஃப் ஷார்ப்னர், உண்மையிலே எனக்கு இன்னும் வர அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது, இப்போ கொஞ்சம் புதுசாக வாங்கலாமேங்கிறதுக்காக தான் மாற்றி வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் சீலிங் கிளிப்பு. உண்மையிலே இதுவும் கிச்சனில் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு திங்ஸ். உப்பு, மாவு, பயிர் ஐட்டங்கள், அப்பளங்கள், இது எல்லாமே நம்ம பேக்கெட்டில் வாங்கிட்டு ஸ்டோர் பண்ணிட்டு, நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுற பாக்ஸுகளில் ஸ்டோர் பண்ணிட்டு எக்ஸஸாக இருக்கதா பேக்கெட்டோட தான் கண்டிப்பாக வைப்போம். அப்போ இதை வச்சு சீல் பண்ணி வைக்கும்போது வெளிக்காற்று உள்ளே போகாமல் இருக்கும். அப்போ எந்த பூச்சி புழுவும் வைக்காது, அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருக்கும். உண்மையிலே இது யூஸ்ஃபுல்லானது. சாப்ஸ்டிக்கும் உட்ல உள்ள ஸ்ட்ராவும், ஆல்ரெடி நான் சில்வர் ஸ்ட்ரா எங்கே ஸ்டோர் பண்ணுவேனோ அங்கேயே இதையும் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்டாக மினியேச்சர் மாதிரி இருந்த குட்டி குட்டி ஸ்பூன்ஸு. கூட வந்து ஆகாஷி இதை செலக்ட் பண்ணும்போது கேட்டான், இது எதுக்குமா ஜெசிகா விளையாடுறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு எதுக்கு யூஸ் ஆகணும் ஒரு பிளான் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக எனக்கு அதுக்கு யூஸ் ஆச்சு. சோடா உப்பு ஃபுட் கலர் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ் ஆகணும் ஒரு பிளான். ஏன்னா இது நம்ம நிறைய குவான்டிட்டியில் எடுத்து யூஸ் பண்ண மாட்டோம், லிமிட்டடாக தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் இது எனக்கு அதுக்காக யூஸ் ஆகும்னு வாங்கினேன். வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து நான் யூஸ் பண்ண பிறகு இன்னும் 2 திங்ஸுகளுக்கு யூஸ் ஆச்சு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பட்டைப்பொடி யூஸ் பண்ணுறதுக்கு. பட்டைப்பொடியும் நம்ம ரொம்ப கம்மியான அளவு தான் யூஸ் பண்ணுவோம், அதனால் அந்த பாட்டிலையும் எனக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆச்சு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டாக நல்ல நீல ஹேண்டில் உள்ள சில்வர் ஸ்பூனு, ஸ்பேச்சுலா, இது எல்லாமே நான் அங்கங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த பவுல் ஐட்டம் எப்போ யூஸ் பண்ணுவோன்னு ஆவலாக இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு நாள் எடுத்து யூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு பெரிய பவுலில் சப்பாத்திக்கு மாவு மிக்ஸ் பண்ணேன். ஷாப்பில் பார்க்கும்போது வுட் பவுல் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, ஆனால் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால நான் இதை செலக்ட் பண்ணேன். எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். எந்த அளவுக்கு யூஸ் ஆகுங்கிறத பார்க்குறதுக்கே ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், கிட்ஸுக்கு லஞ்சும் சைட் பை சைடாக ரெடி பண்ணிகிட்டு இருக்கேங்கிறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை நடந்துட்டுருக்கு. நான் நினச்ச மாதிரி இல்லை, மாவை திரட்டி முடித்ததுமே எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. வாங்கின அமௌண்ட்டுக்கு ஓகே தான், நம்ம காசை வேஸ்ட் பண்ணலைங்கிற ஒரு திருப்தியும் இருந்துச்சு எனக்கு. வாய் அகலமான பாத்திரங்கிறதுனால நம்ம நீட் பண்ணுறதுக்கெல்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. கிட்ஸுக்கு ஸ்கூல் மெனுப்படி இன்றைக்கி சப்பாத்தியும் வெஜிடபிளில் ஏதாவது ரெடி பண்ணி கொடுத்துட சொல்லியிருக்காங்க, அதனால் சப்பாத்திக்கு தான் ஃபஸ்ட்டு மாவு பிசைஞ்சிருக்கேன். ஸ்டஃப்டு சப்பாத்தி தான் ரெடி பண்ண போகிறேன், அதனால் இங்கே கொஞ்சம் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த கிரேவியை வதக்கும்போது என்னோடய ஸ்பேச்சுலாவை எடுத்து யூஸ் பண்ணலான்னு யூஸ் பண்ணுறேன். பொதுவாக நான் கிச்சனில் குக் பண்ணும்போது ஃபுல்லுமே வுட்டு ஸ்பேச்சுலா தான் யூஸ் பண்ணுவேன். சில்வர் அதை கறியை எடுக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். வாங்கிட்டு வந்த செகண்ட் பவுலையும் யூஸ் பண்ணியாச்சு. இது நல்லா மிக்சிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். அதே மாதிரி இப்போ நான் யூஸ் பண்ணி பார்க்கேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது. என்னோடய ஒப்பீனியன் படி இதில் எல்லாமே ஓகே, ஆனால் வந்து எட்ஜ் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, அது ஒன்றும் எனக்கு மைனஸாக தோணுச்சு. ஏன்னா நம்ம எதாவது எடுத்துட்டு மொத்தத்தையும் வடிக்கும், இல்லை எதாவது சரிச்சு கொட்டுறோம் அப்படிங்கும்போது அது பாத்திரத்துலேயும் வடிது கீழேயும் வடிது. விளம்பு மட்டும் லைட்டாக மடித்து விட்டுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸ்டஃப்டு சப்பாத்திக்கு ஸ்டஃப் ரெடி பண்ணியாச்சு, அதனால இனிமேல் சப்பாத்தியை ரெடி பண்ணிட வேண்டியதான். ஸ்கூல்லேயே கொடுத்துருக்க மெனு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஏன்னா அவங்களே மெனுவை கொடுத்துருந்தாங்க. அப்போ நம்ம இன்னைக்கு இதுன்னு சொல்லி எடுத்து வச்சிடலாம். என்ன ஃபுல்லுமே வெஜிடபிள், கிட்ஸ் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. மெனு கொடுத்து 2 மாதம் ஆகலை, இப்போ நம்மளே ஒரு பிளானுக்கு ஆயாச்சு. ஏன்னா கிட்ஸுக்கு ஒன்று சமைச்சு கொடுக்கணும், பெரியவங்களுக்கு ஒன்று சமைக்கணும், நமக்கு ஒன்று ரெடி பண்ணணுங்கும் போது கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். இப்போ எல்லாமே பிளான் படி சூப்பராக போய்கிட்டுருக்கு. ஸ்கூலில் கொடுத்துருக்குது எல்லாமே வெஜ் மெனுவும் கூட, அதனால் கிட்ஸ் இப்போ நல்ல வெஜிடபிள்ஸும் சாப்பிட்றாங்க. அது மட்டும் இல்லை, கொடுத்த சாப்பாட்டே திருப்பி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி நான் தான் கொஞ்சம் யோசித்து வித்தியாச வித்தியாசமாக கிட்ஸுக்கு வெஜிடபிளில் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு நல்ல வித்தியாச வித்தியாசமாக குக் பண்ணி கொடுக்கறது. கிட்ஸுமே நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க, அவங்களுக்குமே வெஜிடபிள்ங்கும் போது கொஞ்சம் போர் அடிக்கல அப்படி இருக்கு. இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ஸ்பேச்சுலா வுட் ஹேண்டிலோட அவ்வளோ சூப்பராக இருக்கு. நிறைய வகையில் எனக்கு கிச்சனில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்பேச்சுலா செட்டை பற்றி கிட்ஸை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு உங்க கூட டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஸ்டஃப்டு சப்பாத்தி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு டேஸ்ட் பண்ண கிட்ஸ் 2 பேருமே சொல்லியாச்சு, எனக்கும் பயங்கர திருப்தி. கிட்ஸும் மதிய லஞ்சும் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. இன்னைக்கு
புதுசாக வாங்கின நைஃப் ஷார்ப்னர் உண்மையிலே அவ்வளோ யூஸ்ஃபுல். நம்ம ஒரு நாளையில் காலையில் சமையல் ஆரம்பிக்கும் போதே ஒரு வாட்டி ஷார்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறவு ஒவ்வொரு வெஜிடபிள்ஸையும் கட் பண்ண ஆரம்பித்தோன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்த மாதிரி இருக்கும், வேலையும் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம கிச்சனில் கத்தி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நைஃப் ஷார்ப்னர் ரொம்பவே முக்கியம். ஏன்னா அந்தளவுக்கு அதை புதுசாக்கிக்கிட்டே இருக்கும், நம்மளுக்கு அதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை நெக்ஸ்ட் வீக்லேயே நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்ச் கொடுத்து கிட்ஸை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. நெக்ஸ்ட்டாக இந்த கிளிப் ஐட்டம் உண்மையிலே இது கிச்சனுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல். இதில் டிஃப்ரெண்ட் சைஸில் வாங்கிட்டு வந்துடுதே. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் நம்ம சோறு வடிப்போம், வடிக்கும்போது எவ்வளவு தான் பாத்திரம் வச்சு கவனமாக வடித்தாலும் சில சமயங்களில் தண்ணி வடிஞ்சிரும். அப்போ நம்ம மூடியை பிடிக்கவா கீழே இருக்க பாத்திரத்தை பிடிக்கவான்னு கன்ஃபியூஸ் ஆகுவோம். அதுக்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் இது தான். நீட்டாக கிளிப்பை மாட்டி விட்டுட்டு நம்ம சோறை வடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட சைடில் எங்கேயும் வடியாது, நீட்டாக பாத்திரத்தில் ஃபிக்ஸ் ஆயிரும். இதில் இருக்க பெரிய கிளிப்புகள் எல்லாமே பிரியாணி பாத்திரத்துக்கு யூஸ் ஆகும். நம்ம எவ்வளோ தான் வெயிட்டான வெயிட்டுகள் வச்சாலும் எப்படியும் ஏர் லீக் ஆகும். இந்த கிளிப்பை யூஸ் பண்ணி இதே மாதிரி ஷீல் பண்ணும்போது கொஞ்சம் கூட ஏர் லீக் ஆகாது, தம்ல வச்சாலும் பர்ஃபெக்டாக தம்ல வச்ச மாதிரி இருக்கும். வடித்த சோறை நம்ம நிமிக்கும் அப்படிங்கிறனாலும் நம்ம டம்ளரை பிடிக்கவா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இது அவ்வளோ நீட்டாக இருக்கும், யூஸ் பண்ண அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். சோறு வடித்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. நல்லா வடிக்க தெரியலை அப்படிங்கிறதுக்காக யோசிக்காதீங்க. இந்த கிளிப்பை வாங்கி ஒன் டைம் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்பாச்சுலா ஸ்பூன் செட்டை பற்றி பார்க்கலாம். செட் ஆஃப் 12 பீசஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பூன் செட்டு இது. சூப்பராக இந்த ஸ்பூனை எல்லாமே கேரி பண்ணுற மாதிரி நீட்டாக ஒரு டின் பேஸில் ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எல்லா ஸ்பூனுமே உள்ளே ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதோட மெட்டீரியல்னு பார்க்கும்போது சிலிக்கான் ஸ்பேச்சுலா யூட்டிலிட்டி ஸ்பூன்களாக இருக்குது. இது வந்து பேக்கிங்க்கு குக்கிங்க்கு சூப்பராக இருக்கும். இதோட ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நல்ல உட்டில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஹேண்டில் பண்ணவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. சிலிக்கானுங்கிறே சூடில் யூஸ் பண்ணலாமா குக்கிங்க்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லி ரொம்ப யோசிக்காதீங்க. எல்லாமே நானும் பார்த்து தான் வாங்கியிருக்கேன். இந்த ஸ்பூனு ஸ்பேச்சுலா எல்லாமே BBA ஃப்ரீ, ஹீட் ரெசிஸ்டன்ட் ஐட்டம்ஸு. அது மட்டும் இல்லை, ஃப்ளெக்சிபிள் அண்ட் நான் டாக்ஸிங் சிலிக்கான். இது இதில் இருக்க ஒவ்வொரு ஐட்டமும் எனக்கு கிச்சனில் அந்தளவுக்கு யூஸ் ஆகக்கூடியது. இந்த ஸ்பேச்சுலலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ப்ரஷ் யூஸ் ஆகும், இந்த விஸ்க்கு அவ்வளோ ஹேண்டியாக நம்ம குக் பண்ணதுக்கே அவ்வளோ விருப்பமாக இருந்த மாதிரி இருக்கும். கையில் பிடிக்கவே அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. இந்த கிளாம்பிங் டூல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. கையில் பிடிக்கிற இடம்லாம் பார்த்தா அவ்வளோ கிரிப்போட நீட்டாக கொடுத்துருக்காங்க. சின்ன பொருள்லேருந்து கொஞ்சம் பெரிய ஹெவியாக இருக்கிறது நம்ம ஹீட்டாக இருக்கிறது ஹேண்டில் பண்ணுறதுக்கு கூட நம்மளுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இதை நான் 999 வாங்கியிருந்தேன். இதில் பிளாக் தான் இல்லை, பிளாக்கு பிங்க்கு க்ரீனுன்னு மூணு கலரில் இருக்குது. நான் என்னோடய கிச்சனுக்கு மேட்ச் ஆகணுங்கிறதுக்காக பிளாக் கலர் யூஸ் பண்ணேன். உண்மையை சொல்லணுன்னா நான் கொஞ்சம் பிளாக் லவ்வர், அதனாலேயே இதை பிளாக்காக செலக்ட் பண்ணேன். நம்ம ஒரு பொருள் ரொம்ப ஆசைப்பட்டு இதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி ஒரு பிளானோடு வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பொருளை எப்போ யூஸ் பண்ணுவோம், எப்போ நம்ம அதை அனுபவித்து பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஆசையாகவே இருந்த மாதிரி இருக்கும். நம்ம கிச்சனில் நிறைய வகையில் இந்த ஸ்பூன் செட்டு யூஸ் ஆகும். இந்த ஸ்பேச்சுலா செட்டுனாலே பேக்கிங்க்கு தான் யூஸ் பண்ணாமல் இந்த குக்கிங்களுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். கிட்ஸை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு பெரியவங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு வச்சு சிம்பிளாக ஒரு கிரேவியும் ரெடி பண்ண போகிறேன். எண்ணெய் விட்டு கடுகு சோம்பு போட்டு தாளிச்சிட்டு கூடவே ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க பல்லாரியும் உழைச்சத்துறதேன். உப்பு போட்டு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு தக்காளி பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிடுதேன். இந்த கிட்ஸு வீட்டில் இருந்து இப்போ ஸ்கூலுக்கு போன பிறகு நான் இப்போ குக்கிங்னு சொல்லி கிச்சனில் நிற்கும் போதெல்லாம் ஜெசிக்காவை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் கிச்சனில் நிற்கேனாலே அவள் என் கூட வந்து நின்று எனக்கு என்ன செய்யலான்னு சொல்லி பார்த்துட்ருப்பா. ஏதோ பேச்சு துணைக்காது கிட்ட ஒரு ஆள் நின்ற மாதிரி இருக்கும். அதனால் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இருந்தாலும் பிள்ளைக்கு ஸ்டடீஸ் ரொம்ப முக்கியம், அதனால் அவள் ஸ்கூலுக்கு போகிறது தான் பெஸ்ட்டு. கூட இருக்கும்போது தொணத்தொணன்னு பேசிக்கிட்டே இருந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் அமைதியாக இரு ஜெசிக்காமா அப்படின்னு சொல்ல தோணும். பகல் டைம் மட்டும்தான் மிஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஈவினிங் கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுவா, திருப்பி லபலபாவாக ஸ்டார்ட் பண்ணிடுவா. தக்காளி கொஞ்சம் வதங்கின பிறகு மஞ்சள் பொடி சேர்க்கேன். மஞ்சள் பொடி பச்சை ஸ்மெல்லு மாற 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு தண்ணி சேர்க்கேன். தண்ணியில் அந்த தக்காளியும் நல்லா மசிஞ்சிரும், மஞ்சளோட பச்சை வாசனையும் போயிடும். அவிச்ச உருளைக்கிழங்க கூட ஒரு விசில் சேர்த்து வச்சுட்டு நல்லாவே குழஞ்சிட்டு, ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, கிரேவிக்கு தான் ஆட் பண்ண போகிறேன், நல்லா சாஃப்டாக இருக்கும் அவ்வளோதான். குட்டீஸ்க்கு வந்த உருளைக்கிழங்கு கிரேவி ரொம்பவே பிடிக்கும். சப்பாத்திக்கு பூரிக்கு சாப்பிட்டதை விட
அவங்க தோசைக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்குன்னு பிளான் பண்ணி கொஞ்சம் கூடுதலாக தான் வச்சுருக்கேன். நைட்டு மசால் தோசையாக ரெடி பண்ணிடலாம், நம்மளுக்கும் ஓகே ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு சேர்த்த பிறகு பச்சை தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா கூட்டு கொஞ்சம் டேஸ்ட் மாற்ற மாதிரி இருக்கும். அதனால் தனியாக தண்ணியை சூடு பண்ணி உள்ள சேர்த்துருக்கேன். வீட்லேயே கருவேப்பிலை இருக்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலையை யூஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு எப்போவுமே கருவேப்பிலையை எண்ணெயில் போட்டு தாளிக்கிறதை விட இப்படி கிரேவியில் ஆட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அது என்னமோ தெரியலை, சின்ன பிள்ளைகள் அப்படி போடும்போது கையில் படுது அப்படிங்கிற காரணத்தினால இப்படி பார்த்தேனா இல்லை என்னன்னு தெரியலை. இப்போ ஃபுல்லுமே பழக்கம் இது தான், நான் சமைக்க ஆரம்பித்ததுலேருந்து இப்படி தான் பழகி போட்டுட்ருக்கேன். சேர்த்த உருளைக்கிழங்கும் பட்டாணியும் நல்லா வெந்து சூப்பராக திக்காச்சுன்னா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிட்டு, குக் பண்ணி முடித்த பிறகு பாத்திரத்தில் இருக்கிற மீதமான சாப்பாடுகளை சில்வர் ஸ்பூன் யூஸ் பண்ணி எடுக்கும் அப்படின்னா ரொம்ப சவுண்டு கேட்கும். எனக்கு என்னமோ ஸ்பேச்சுலா இப்படி உட்டன் ஸ்பூன்கள் யூஸ் பண்ணுறது எனக்கு இது ஒரு பெரிய பெஸ்ட்டாக தெரியும். அதுவும் இந்த ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் கூட இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்துடலாம். நாம் பசையிற மாவை பொறுத்து தான் சப்பாத்தி சாஃப்டாக வரும். அது மட்டும் இல்லை, நம்ம விரிக்கும்போதே தெரியும் நம்ம மாவை சரியாக பசைஞ்சிருக்கோமோ அப்படிங்கிறது. மாவு பசையும் போதே எண்ணெய் விட்டு பசைகிறதுனால மாவத்தோடவே அவ்வளோ சாஃப்டாக இருந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி பசைஞ்ச உடனேயே சப்பாத்தியாக போடக்கூடாது, அட்லீஸ்ட் ஒரு 20 minutes அப்படியே சோக்காக விடணும். முன்னாடியெல்லாம் கிட்ஸுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்துட்டு போதான் நெய் தடவேன், ஆனால் இப்போல்லாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நெய் தடவிடுவோம். ஏன்னா அது ஒரு ஃப்ளேவர் நல்லா இருந்த மாதிரி இருக்குது. பிளெயின் சப்பாத்தியாக இருந்தாலும் அந்த நெய் மனத்தோடு சாப்பிடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவரில் இருக்குது. அதேமாதிரி பட்டர் யூஸ் பண்ணாலும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் நல்லாயிருக்கும். சப்பாத்தி போடும்போது எப்போவுமே ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் சப்பாத்தி நல்லா குக் ஆகும். சப்பாத்தியும் பூரியும் ரெடி பண்ணும்போது கிட்ட ஆள் நிற்கணும்லாம் ரொம்ப எதிர்பார்க்க மாட்டேன். ஏன்னா நான் ஒவ்வொன்றா தேய்ச்சி போட எனக்கு கரெக்டாக இருந்த மாதிரி இருக்கும் டைம். அதுக்குள்ளே கலங் சூடான மாதிரி இருக்கும். நான் இந்த சைட் தேய்க்கும் போது எனக்கு அந்த டைம் கரெக்டாக இருந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்பேச்சுலா ஸ்பூன் செட்டு பல வகைகளில் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ எனக்கான பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி ஆகியாச்சு. ரெடியாக எடுத்து வச்சுட்டு சாப்பிட போகலை, கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு அதை கழுகி வச்சுட்டோன்னா ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். சாப்பிட்டுட்டு 10 minutes ரெஸ்ட்டுக்கு பிறகு நம்ம வந்து கிச்சனில் என்ட்ரானோன்னா மதிய லஞ்சு தொடங்க ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணியிருந்தேன். என்னோடய மைண்ட் தாட் அப்படி தான் இருக்கும், சாப்பிட்டுட்டு வேலையை பார்க்கலான்னு தோணாது, ஃபஸ்ட்டு வேலையை முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் கம்ஃபர்டபுளாக உட்காந்து சாப்பிடுவோம், ரெஸ்ட் எடுப்போம், அப்போ தான் நான் சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி ஃபீல் இருக்கும். இல்லைனா அரக்க பறக்க திருப்பியும் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்த மாதிரி இருக்கும். பிங்க் கலர் பாத்திரங்களை வாஷ் பண்ணும்போது லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வெளியில் உள்ள பெயிண்ட் அந்த எனாமல் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகும். எவ்வளோ தூரம் மெயின்டைன் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் அதுக்கு லைஃப் இருக்கும். அதனால் அதை லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணியிருக்கேன். ஸ்பேச்சுலா செட்டையுமே உட் ஹேண்டில் இருக்கிறதுனால லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா தண்ணியெல்லாம் உதறிட்டு வாட வச்சு ஸ்டோர் பண்ணணும், இல்லைனா ஃபங்கஸ் வரும், சீக்கிரமாக வேஸ்ட் ஆயிரும். அதனால் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண முடியணும். சாப்பிட்டு முடித்ததுமே சூடாக டீ குடித்தா நல்லாயிருக்கும்னு டீக்கு அடிக்டான மாதிரி ஆகிட்டேன். அதனால் இப்போ எல்லாமே நல்ல ஹாட் வாட்டரில் கொஞ்சமாக லெமன் சேர்த்து இந்த வாட்டரை தான் குடிக்கும். இப்போ நம்ம தண்ணி குடிக்கிறதுலேயும் ஒரு பெஸ்ட்டாக இருக்கும், ஹாட் வாட்டருங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருக்கும். அதனால் ஃபுட்டுக்கு அப்புறவு கண்டிப்பாக இது ஒரு ட்ரிங்க் எடுத்துக்கிட்டுறேன். கூடவே கோவாவும் எடுத்திருக்கேன், பிள்ளைங்க கட் பண்ண இருந்துச்சு அதனால் அதையும் எடுத்திருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தால் தான் லன்ச் ரெடி பண்ணால் நல்லாயிருக்கும். நான் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கேன், என்னோடய ரெஸ்ட் டைமுக்கு முன்னாடி நான் கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறதுனால திருப்பி வந்து என்னை வேலையில் தொடர்றதுக்கு எனக்கு ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து லஞ்சை தொடங்குறதுக்கு முன்னாடியே நான் கழுவி வச்ச பாத்திரங்கள் எல்லாத்தையும் வெளியில் எடுத்து வச்சுட்டு
அதை எங்கெங்கே எடுத்து ஸ்டோர் பண்ணணுமோ அங்கங்கே எடுத்து ஸ்டோர் பண்ணிடுவேன். ஏன்னா இதே பாத்திரத்துக்குள்ளேயே இருக்குது அப்படின்னா அது லைட்டாக ஸ்மெல் அடித்த மாதிரி இருக்கும். திருப்பி நான் கழுவி கவுத்துற பாத்திரங்களில் உள்ள தண்ணிகளும் இதில் பட்டு கரை பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால ஃபஸ்ட்டு ட்ரையான பாத்திரங்களை எடுத்து கிளியர் பண்ணிடுவேன். அதே மாதிரி நம்ம அடுத்த இடத்துல குக் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையான பாத்திரங்களை தேடி தேடி எடுத்த மாதிரி இருக்காது. இந்த இடத்துல தான் இருக்கும்னா எடுத்து எடுத்து யூஸ் பண்ண ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி இருக்கும். இந்த 3 பவுல் செட்டுமே எனக்கு அந்தளவு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னைக்கு இந்த சப்பாத்தி இதில் பார்த்திங்கன்னா அடியில் கொடுத்துருக்குற இந்த ஷீட்டுனால அவ்வளோ கிரிப்பாக இருக்குது. நம்ம சப்பாத்திக்கு மாவு நீட் பண்ணும்போது கொஞ்சம் கூட ஷேக் ஆகலை, மூவ் ஆகவே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுவும் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. சர்விங் பவுலாகவும் யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குட்டி ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல். என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் வேஸ்ட் ஆகலை, யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கு. லஞ்ச் ரெடி பண்ண போகிறேன். காலையிலேயே முடிவு பண்ணிட்டேன், மதிய லஞ்சுக்கு தயிர் சாதம் தான் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் காலையிலே சோறும் ரெடி பண்ணிட்டேன். அதனால் இப்போ குயிக்காக தயிர் சாதம் ரெடி பண்ணிடலாம். தயிர் சாதமும் கிட்ஸோட ஃபேவரேட். அதனால் ஈவினிங் வந்தும் கிட்ஸ் தயிர் சாதம் கேட்பாங்க. அதனால் கொஞ்சம் அதிகமாக ரெடி பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக பாலும் கொஞ்சம் தண்ணியும் விட்டு திருப்பி கொதிக்க விடுறேன். ஆல்ரெடி சோறை நல்லா கொலைய வச்சு தான் வடிச்சிருந்தேன். இருந்தாலும் இது இந்த பாலில் கொஞ்சம் வெந்தால் தான் தயிர் சாதம் இன்னும் டேஸ்டாக இருக்கும், நல்லா க்ரீமியாக வரும். அதுக்காக நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க, பாக்கெட் பால் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க, பண்ணப்பால் பசும்பால் அப்படி வாங்குங்கன்னு சொல்லிட்டு. சின்னதுலேருந்தே ஜெசிகாக்கும் ஆகாஷ்க்கும் அந்தளவுக்கு பசும்பால் ஒத்துக்கிடாது. அது மட்டும் இல்லை, ஒரு மாட்டு பாலாக வாங்கணுன்னாலும் இங்கே கொஞ்சம் கஷ்டம். அதனால எனக்கு இது பாக்கெட் பால் அப்படி ஒத்துக்கிட்டு பிள்ளைங்களுக்கு எனக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்குது. இந்த பால் நல்லது, இந்த பால் நல்லது இல்லைன்னு எதையுமே நம்ம ஒதுக்க முடியாது. ஏன்னா நம்ம சேர்க்குற எல்லாத்துலேயும் கெமிக்கல் இருக்குது, எல்லாத்துலேயும் கலப்படங்கள் இருக்குது. நம்ம தாத்தாக்கு பாட்டி காலத்தில் யூஸ் பண்ண எந்த ஒரு பியூரான பொருட்களையும் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறதே இல்லை. எதுலேயுமே பியூரா இல்லை. எண்ணெயில் கலப்படம், உப்பில் கலப்படம், இருக்கிற எல்லா பொருட்களையும் கலப்படம் இருக்குது. நாமளும் நம்பி தான் வாங்கி யூஸ் பண்ணுறோம். ஒன்றில் மைனஸ்னால் இன்னொன்றில் ப்ளஸ் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இப்போ இருக்கிற பொருட்களில் கெமிக்கல் சேர்க்காமல் ஆர்கானிக்காக வாங்கணும்னா நிறைய நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இருந்தாலும் முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணி பார்க்கலாம். தயிர் சாதம்னு சொல்லிட்டேன், நல்ல நச்சுன்னு ஒரு கூட்டம் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் மல்லியில் துவையல் அரைக்க போகிறேன். இந்த பச்சைமல்லி துவையல் வரத்தை அரைச்சி வைக்கிறதுனாலையா என்னன்னு தெரியல, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ இருக்கிற இந்த கிளைமேட் சேஞ்சுனால கொஞ்சம் தொண்டையும் கரக்கரன்னு இருக்குது, தலையும் கொஞ்சம் பாரமாக இருக்குது. இந்த மல்லி சேர்த்து சாப்பிட்றது அந்த தலை கரக்கத்தை கொஞ்சம் தீத்த மாதிரி இருக்கும். ஆல்ரெடி மல்லி துவையல் ரெசிபி ஷார்ட்ஸில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன், லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸில். தெரியாது பார்க்காதவங்களுக்காக ஒன் மோர் டைம் சொல்கிறேன். மல்லியை மன வர வறுத்துறதேன், கூடவே கொஞ்சமாக புளியும் பூண்டும் உள்ள சேர்த்து சூடு காட்டி எடுத்து வச்சுருதேன். வறுத்த பொருட்கள் கொஞ்சம் நகைச்சூடு ஆனதுமே அதை மிக்சி ஜாருக்கும் மாற்றிக்கிட்டுறேன். காரத்துக்கு தகுந்தாற் போல் வத்தல் எடுத்து அதையும் லைட்டாக சூடு காட்டி உள்ள சேர்த்துறதேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் கல் உப்பு உள்ள சேர்த்துக்கிடுதேன். இந்த துவையலில் சேர்க்குற கருவேப்பிலை நம்மளுக்கு டைரெக்டாக உடம்புல போடுறதுனால ரொம்ப நல்லது. கிட்ஸு கூட இது ஒதுக்க முடியாது. இதை இப்போ ஃபஸ்ட்டு திரித்து எடுத்துக்கிடலாம். மல்லி கொஞ்சம் அரைப்பட்ட பிறகு துருவன தேங்காவும் கொஞ்சமாக தண்ணி, துவையலுங்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருதேன். குக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பொருளை எடுத்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட வேலை முடிஞ்சதும் அதை கையோடே கிளீன் பண்ணிட்டோன்னா பெரிய டைம் சேவிங்காக தெரியும், கிச்சனும் நீட்டாக இருக்கும். இந்த மல்லி துவையல் மட்டும் எப்பவும் உரைப்பு உப்பு புளிப்புன்னு சும்மா சுள்ளுன்னு இருக்கும், சாப்பிட எப்பவும் டேஸ்டா இருக்கும். பால் சோறு அதாவது தயிர் சோறுக்கு பால் ஊத்தி கொதிக்க வச்சிருந்தது நல்லா குக் ஆயிட்டு நல்லா மசிஞ்சாச்சு. இம்மா ஒரு சின்னதா ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தேங்காயில கடுகு, ஜீரகம், கொஞ்சமா உளுந்தம்பருப்பு, காயப்பொடி, வத்தல், ஒரு பச்சை மிளகா உள்ள சேர்த்து தாளிச்சிட்டு கருவேப்பிலையும் சேர்த்து தயிர் சாதத்துக்கூட ஆட் பண்ணிடலாம்.
எனக்கு தெரிஞ்ச அளவில் நம்ம யூஸ் பண்ணுற உப்பில் கல்லுப்பை விட பொடி உப்பில் அயோடின் கம்மின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு உடைக்கிறதுக்காக நிறைய கெமிக்கல் சேர்க்கறதுனால அயோடின் கம்மியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நான் ஓரளவுக்கு குழம்புகளுக்கு எல்லாமே கல்லுப்பு தான் சேர்ப்பேன். இப்படி கரையாத பொருட்கள் இதுக்கு கலங்காது அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் பொடி உப்பு சேர்ப்பேன். கல்லுப்புமே பியூரிஃபை பண்ணப்பட்ட நல்ல ஒயிட்டான கல்லுப்பாக இல்லாமல் நமக்கு நார்மலான கல்லுப்புகளாக வாங்கினோம்னாலே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். தாளிச்ச பிறகு தயிர் சாதத்தை ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். நல்லா கொஞ்சம் ஆறணும். ஆறின பிறகு தயிரை மிக்ஸ் பண்ணணும். அப்படின்னா தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், திரிஞ்சும் போகாது தயிர். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நைட்டு வரனாலும் நல்லா க்ரீமியாக சாஃப்டாக சூப்பராக இருக்கும். பாலூத்தி ரெடி பண்ணியிருக்கிறதுனால இப்போ லஞ்சுக்கு பிள்ளைங்களுக்கு கொடுத்து விட்டால் கூட புளிக்க கூட செய்யாது, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி லஞ்ச் மென்னு பார்த்துடலாமா? தயிர் சாதம் கூடவே மாதம்பட்டி ரங்கராஜன் சார் ஸ்டைலில் சூப்பராக மாங்காய் ஊறுகாய். இது நேரத்தே ரெடி பண்ணது, இன்றைக்கி அட்டிப்பொலி டேஸ்ட்டாக இருக்குது. அதுவும் தயிர் சாதத்துக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் அதை எடுத்து வச்சுருக்கேன். கூடவே மல்லி துவையிலும் எடுத்து வச்சாச்சு. சின்ன வேலைகளை முடித்த உடனே எப்படி பாத்திரத்தை கழுகிறதுமோ அதே மாதிரி சூட்டோட நம்ம அடுப்பையும் க்ளீன் பண்ணிட்டோம்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும். அடுப்பில் குக் பண்ண பிறகு அதில் கொட்டியிருக்கிற பொருட்களை கொஞ்சம் ஆற விட்டுட்டு தொடச்சோம் அப்படின்னா ரொம்ப ஹார்டாக இருந்த மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம குக் பண்ணி முடித்ததுமே அடுப்பு ஆஃப் பண்ணி எல்லாம் முடித்த பிறகு 2 நிமிஷம் ஆற விட்டுட்டு உடனே இதே மாதிரி நல்லா வைப் பண்ணி தொடச்சிட்டோம் அப்படின்னாலே அவ்வளோ நீட்டாக இருக்கும். டைம் கிடைக்கும் போது டீப் க்ளீன் பண்ணலாம். மற்றபடி இப்படி மேலே முடித்தோடனே ஒரு துடைப்பு துடைக்கிறது ரொம்ப அழுக்கு சேர்ந்த மாதிரி இருக்காது, கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். பாத்திரத்தை கழுவுனா எந்த அளவுக்கு கிச்சன் க்ளீனாக இருக்கோ அதே மாதிரி அடுப்பையும் துடைச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோ க்ளீனாக இருக்கும். என்னோடய லஞ்ச் பிளேட் சூப்பராக ரெடி ஆகிட்டு, இது ரொம்ப சிம்பிளாக தெரியும் ஆனால் என்னோடய ஃபேவரேட், ரொம்ப ரொம்ப ஃபேவரேட். உங்களுக்கும் தயிர் சாதம் பிடிக்கும், மாங்காய் ஊறுகாய் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. லஞ்சு முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டுக்கு அப்புறவு கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்பரேஷன் வேலைகள்லாம் இருந்து அதை பார்க்கலான்னு வந்து உட்காந்துருக்கேன். கிட்ஸுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் செஞ்சு ஸ்கூலுக்கு அனுப்பணுங்கும் போது நம்மளுக்கு சில பொருட்கள் கடகடான்னு கைக்குள்ளே இருந்துச்சு, க்ளீனாக இருந்துச்சுன்னா எடுத்து யூஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த பட்டாணி, காணு இதெல்லாம் ஃப்ரோசன் பண்ணக்கூடியது. நம்ம ஒரு டைம் வாங்கிட்டு நம்மளை க்ளீன் பண்ணி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு தேவைக்கு சமையலுக்கும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நான்வெஜ்ஜோ வெஜ்ஜோ சில சமையல்களுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ணுவோம். காலையில் சமையலுங்கும் போது ஒன்று ஒன்றுக்கும் தனியாக அணைக்கிறனா ரொம்ப கஷ்டம். அதுக்கு இதே மாதிரி கொஞ்சம் ஹோலாக வாங்கி க்ளீன் பண்ணி உள்ளே வச்சுட்டோங்கும் போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இஞ்சியும் பூண்டையும் தண்ணியில் ஊற போட்டிருக்கேன், அப்படிங்கும் போது பூண்டு ஈஸியாக உறிஞ்சு வந்துடும். இஞ்சியும் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸுக்குன்னு தான் இல்லை, நம்ம வீட்டு நார்மல் குக்கிங்க்குமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடியாக இருக்குன்னா நான்வெஜ் சமைக்கும் போது ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டாக மல்லி இலை, புதினா இலை ரெண்டுமே வாங்கின உடனே இதே மாதிரி இன்றைக்கி தான் வாங்கியிருக்கேன், வாங்கின உடனே நல்லா க்ளீன் பண்ணி இதே மாதிரி பேப்பர் டவல் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டேன் அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 15 நாளைக்கு நோ ப்ராப்ளம், ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய பகல் வேலைகள் எல்லாம் சூப்பராக முடிச்சிட்டேன். இதுக்கப்புறவு கிட்ஸு 6:30 வர்றது வர நல்ல ஒரு ரெஸ்ட் டைம். கிட்ஸ் வந்த பிறகு அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் அடுத்த வேலைகளை தொடங்கணும். நான் வாங்கின இந்த பொருட்கள் எல்லாமே எந்த அளவுக்கு எனக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துருக்கீங்க, உங்களுக்கும் நல்லாவே யூஸ் ஆகும். இதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு மாதிரி நான் அவங்க கூட சஜஷன் கொடுக்கேன். இன்றைக்கி நான் கிட்ஸுக்கு பேக் பண்ணி கொடுத்துருந்த இந்த ஸ்டஃப்டு சப்பாத்தி, அது மட்டும் இல்லை மாதம்பட்டி ரங்கராஜன் சார் ரெடி பண்ணியிருந்த மாங்காய் ஊறுகாய், அவங்க சொன்ன மாதிரி சும்மாவே அள்ளி சாப்பிடலான்னு அவ்வளோ சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குது. இந்த 2 ரெசிபியும் நெக்ஸ்ட் வீக்கில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் கண்டிப்பாக ஷார்ட்ஸில் வரும்.
மறக்காம செக் பண்ணி பாருங்க. தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நான் இன்னொரு சூப்பரான கான்செப்டோட வித்தியாசமான ஒரு பிளாகோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய். அக்கா ஸ்கூல் எப்படி போச்சு? டெய்லி வந்ததும் நான் கேட்பேன், அக்கா ஸ்கூல் எப்படி போச்சு அப்படின்னு. உடனே முத பதில், ஸ்கூல் எங்கம்மா போச்சு, அதே இடத்துல தான் இருக்குது. என்ன அக்காஷ், வளர வளர அப்படி கமெண்ட்லாம் பக்காவாக வருது. என்ன அக்காஷ்.